தாயகம் செல்லும் கனவுகளுடன் உறவுகள். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து தாயகம் செல்லும் கனவுகளுடன் காத்திருக்கும் இந்தியா மற்றும் இலங்கை வாழ் உறவுகள். இந்தியாவுக்கு வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் சில விமானங்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை உறவுகளுக்கு அப்படி அல்ல. தாயகம் செல்ல முடியாமல் அவதிப்படும் நம் நாட்டை சொந்தங்களின் மனக்குமுறல். உலகில் முதல் கோடீஸ்வர நாடாக நாங்கள் அரபு நாடுகளை சொல்லலாம். அங்கு மன்னர் ஆட்சிதான் தற்சமயமும் நடந்து கொண்டிருக்கின்றது. மன்னர் ஆட்சி செய்யும் விதம் வித்தியாசமானது. தன் நாட்டவரை மட்டுமன்றி இங்கு வேலை தேடி வரும் ஏனைய நாட்டவரையும் ஒரே குடைக்குள் வைத்து பார்ப்பதென்பது நிச்சயமாக ஒரு பெருவிடியம் என்றே கூற வேண்டும். வைரஸின் தாக்கம் இங்கு தொடங்க ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை மொத்தமாக பல்வேறு வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். குணமடைந்து செல்பவர்களின் எண்ணிக்கையும் நாளாந்தம் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. வைரஸ் தொற்றுகளின் எண்ணிக்கை நாளாந்தம் குறைவிடந்தே செல்கின்றது. அரபு நாடுகளில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக குறைந்து வரும் இந்த நேரத்தில் பல இயக்க கட்டுப்பாடுகள் தளர்த்துவிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கத்தார் நாட்டில் வருகின்ற செப்டம்பர் மாத இறுதிக்குள் நாட்டின் அனைத்து துறைகளும் 100% இயக்கும் என்று அறிவித்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோன்று குவைத், சவுதி அரேபியாவிலும் இதுபோன்ற அறிவித்தல் பெறும் என்று காத்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு பாதுகாப்பான வசதிகளை இந்த அரபு நாடுகள் தொழிலாளர்கள் மத்தியில் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படி பாதுகாப்பு மிக்க நாட்டில் வேலையிழந்து உணவின்றி தங்க இடமின்றி எத்தனையோ நம் நாட்டு மக்கள் கஷ்டப்படும் வேலையில் இடைத்தங்கள் முகாமல் இடமில்லை, தொற்றாளர்கள் வருகை கூடுதலாக உள்ளது என்ற மாபெரும் பொய்களை கூறிவிட்டு இன்னும் வைரஸின் இரண்டாம் கட்ட பரவல் முடிந்துவிடாத குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து மக்களை எடுப்பதும் இங்குள்ளோரை அங்கு அனுப்புவதும் தான் ஒரு நல்ல அரசின் செயற்பாடா? இலங்கையர்கள் என்று சொல்லவே நமக்கு வெட்கப்பட வேண்டிய நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோம். நாம் இங்கு வேற்று நாட்டவர்கள் முன் கூணி குறுகி நிற்க வேண்டி தள்ளப்பட்டிருக்கின்றோம். நம் நாட்டின் நிலையை நினைத்து தன் நாட்டு மக்களை மீட்பதில் அதிக அக்கறை செலுத்தி யாருக்கெல்லாம் அழுத்தங்கள் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் இதை எடுத்துச் சொல்லுங்கள். முக்கியமாக நம் அரசாங்கத்தை இந்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வையுங்கள். கடல் கடந்து வாழும் உங்கள் உறவுகளை மீட்டெடுங்கள். அவர்களின் கண்ணீரை போக்கிடுங்கள். கத்தார் போன்று மத்திய கிழக்கில் உள்ள அனைவரையும் எடுப்பதற்கான முயற்சியை அரசு முன்னின்று எங்கள் கண்ணீரை மல்க வேண்டுகின்றோம். தகவல் அப்துல் ஹாபல், கத்தார் நாட்டிலிருந்து.